ஹலோ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், காமர்ஸில் ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் ரொம்ப கிளியராக பார்த்தோம். நிறைய புக் பேக் க்வெஸ்சன்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம், அது போக க்ரியேட்டிவ் க்வெஸ்சன்ஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அதெல்லாம் நோட்டில் எழுதியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட் லெசனுக்கும் செகண்ட் லெசனுக்கும் ஒரு ஹோம் டெஸ்ட்டுக்கு ஒரு க்வெஸ்சன் பேப்பர் ஒன்று அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் அந்த ஹோம் டெஸ்ட்டு க்வெஸ்சன் பேப்பரை வச்சு நீங்கள் வீட்லேயே ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்கள். எழுதி பார்த்து அதை எனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க, சரியா? இன்னைக்கு வந்து நம்ம தேர்ட் லெசன் யூனிட் ஒன்ல தேர்ட் லெசன் மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ் அப்படிங்கிற ஒரு புது விஷயம் ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ஒரு புது கான்செப்ட். என்ன சொல்கிறாங்க அதனுடைய டெஃபினிஷன், என்ன சொல்கிறாங்க அதை பற்றி, என்ன மேனேஜ்மெண்ட்டில் அந்த அப்ஜெக்டிவ்னஸ் அதை எப்படி சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் இது புக் பேக்கில் இருக்கிறதும் க்ரியேட்டிவ் ரெண்டு சேர்த்து பார்ப்போம். வெரி ஷார்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், டிஃபைன் எம்பிஓ. என்ன சொல்கிறாங்க, ப்ரொஃபஸர் ரெடின் டிஃபைன்ஸ் எம்பிஓ ஆஸ் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எஃபெக்டிவ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் மேனேஜரல் பொசிஷன்ஸ் அண்ட் த பீரியாடிக் கன்வர்சன் ஆஃப் தோஸ் இன்டு மெசரபுள் டைம் பவுண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் லிங்க்ட் வெர்டிக்கலி அண்ட் ஹரிசாண்டலி அண்ட் வித் ஃபியூச்சர் பிளானிங். இவ்வளவு கிளியரா சொல்லியிருக்காங்க பாருங்க டெஃபினிஷனை. அதாவது ரெடின், ப்ரொஃபசர் ரெடின்றவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் அதில் மேனேஜ்மெண்ட்ல மேனேஜரல் பொசிஷன்ல உள்ளவங்களுக்கு, தட் இஸ் மேனேஜர்ஸ்க்கு என்ன பண்றாங்க, ஒரு பீரியாடிக் ஒரு ஸ்டாண்டர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஸ்டாண்டர்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு டைம் பவுண்டா இருக்கணும். இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இந்த காலத்துக்குள்ள எவ்வளவு வேலையை செய்யணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டும் அவங்களுக்கு அதை தெளிவுபடுத்தியிருப்பாங்க. அந்த மேனேஜர் லெவலில் இருக்கிறவங்களும் அவங்களும் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களே அவங்களுக்கு நம்ம இந்த வேலையெல்லாம் இந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க ரெண்டு பேரும். அதுதான் வந்து இவங்க வந்து வெர்டிக்கலி அண்ட் ஹரிசாண்டலி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எம்பிஓ அப்படிங்கிறது என்னென்னா, மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து மேனேஜரல் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத டெஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை அவங்க உள்வாங்கிக்கிட்டு அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து செல்ஃப் மோட்டிவேட்டடாக, அதுதான் முக்கியம், அதில் செல்ஃப் மோட்டிவேட்டடாக அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறது தான் மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ், ரைட்? செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க, வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எம்பிஓ? இந்த எம்பிஓ பற்றி நம்ம படிக்க வேண்டியதோட அப்ஜெக்டிவ்னஸ் என்ன, அதோடைய நோக்கம் என்ன பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டு மெஷர் அண்ட் ஜட்ஜ் பெர்ஃபார்மன்ஸ். எதுக்காக இந்த எம்பிஓ நம்ம படிக்கணும், டு மெஷர் அண்ட் ஜட்ஜ் பெர்ஃபார்மன்ஸ். ஒர்க்கர்ஸோடைய அல்லது மேனேஜர்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்றதுக்கு இந்த எம்பிஓங்கிறது நமக்கு பிரயோஜனமா இருக்கு. செகண்ட் திங், டு ரிலேட் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் டு ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். ரெண்டாவது விஷயம் பாருங்க, இது டூ மார்க் க்வெஸ்சன், ரெண்டு பாயிண்ட் கண்டிப்பா எழுதணும். என்ன சொல்றாங்க, டு ரிலேட் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ், இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆர்கனைசேஷனல் கோலுக்கு எப்படி ரிலேட் ஆகுது. ஆர்கனைசேஷன் கோல்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஒரு கம்பெனிக்குன்னு ஒரு மெயினான ஒரு அப்ஜெக்டிவ்னஸ் இருக்கும், கோல் இருக்கும். அதை அச்சீவ் பண்ணுறதுல ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய பங்கு என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கறது, அதுதான் இதோட முக்கியமான நோக்கம். அடுத்தது, பிரிங் அவுட் த மீனிங் ஆஃப் எம்பிஇ. இது இன்னொரு கான்செப்ட், மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் எம்பிஇ அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அப்போ அதோடைய மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தேர்ட் க்வெஸ்சனில். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் இஸ் அ ஸ்டைல் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் தட் ஃபோக்கசஸ் ஆன் ஐடென்டிஃபையிங் அண்ட் ஹேண்ட்லிங் கேசஸ் தட் டிவியேட் ஃப்ரம் த நார்ம்ஸ். இது ரொம்ப ஒரு புது விஷயம், இது எம்பிஇ மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன். இந்த வருஷம் கூட கேட்டிருந்தாங்க இந்த க்வெஸ்சன். மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் இஸ் அ ஸ்டைல் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் தட் ஃபோக்கசஸ் ஆன் ஐடென்டிஃபையிங் அண்ட் ஹேண்ட்லிங் கேசஸ் தட் டிவியேட் ஃப்ரம் த நார்ம்ஸ். மேனேஜ்மெண்ட்ல என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட மேனேஜர் கேடரில் இருக்கிறவங்களுக்கு சில நார்ம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, ஒர்க்கர்ஸ்க்கு சில நார்ம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த நார்ம்ஸ் படி அவங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதில் ஏதாச்சும் டீவியேஷன் வருது, வேறுபாடு வருது அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் மேனேஜ்மெண்ட் வந்து அதில் இன்டர்ஃபியர் ஆவாங்க. அதைத்தான் வந்து இது ஒரு ஸ்டைல், மேனேஜ்மெண்ட்டோட ஸ்டைல். ஏன்னா ஒரு வேலையை ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு கூடையே போய் பக்கத்துலேயே போய் நின்று அவர் அந்த வேலையை செய்கிறாரா செய்கிறாரான்னு பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால என்ன செய்வாங்கன்னா,
அந்த வேலையை அவர்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. ஒப்படைச்சிக்கிட்டு அந்த வேலையில ஏதாச்சும் சொன்ன மாதிரி இல்லாம ஏதாச்சும் டீவியேஷன் ஏதாவது டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா அப்போ மட்டும் போய் தலையிடுவாங்க. அதுதான் மேனேஜ்மெண்ட் பை எக்ஸம்ஷன். ரைட், நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மென்ஷன் எனி டூ அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஓ. கவனமா இருங்க, அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஓ கேட்கிறாங்க. என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் எம்பிஓ கிவ்ஸ் த கிரைட்டீரியா ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ஒருத்தருடைய செயல்பாடு வேலை திறன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்றதுக்கு, அதை பத்தி படிக்கிறதுக்கு எம்பிஓ உதவுது அப்படின்னு சொல்றாங்க. எம்பிஓ கிவ்ஸ் த கிரைட்டீரியா ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், இட் ஹெல்ப்ஸ் டு டேக் கரெக்டிவ் ஆக்ஷன். இப்ப அதுல ஏதாச்சும் வேறுபாடு இருந்ததுன்னா நம்ம கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இந்த எம்பிஓ பயனுள்ளதா இருக்கு. செகண்ட் பாயிண்ட், எம்பிஓ ப்ராசஸ் ஹெல்ப்ஸ் த மேனேஜர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தயர் ரோல் இன் த டோட்டல் ஆர்கனைசேஷன். இது என்ன செய்தான், அந்த மேனேஜர்ஸ்க்கு, மேனேஜரல் ஸ்கீம்ல இருக்கிறவங்களுக்கு, மேனேஜர்ஸ்க்கு அவங்களுடைய ரோல் என்ன, ஒரு நிர்வாகத்தோடைய கோல், ஆர்கனைசேஷனல் கோல் அச்சீவ் பண்றதுல இவங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கறத இது தெளிவுபடுத்தி சொல்லுது அப்படிங்கறத ரெண்டு பாயிண்டா சொல்லியிருக்காங்க. ரைட், நெக்ஸ்ட், ரைட் எனி டூ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எம்பிஇ. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எம்பிஇ, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் சேவ்ஸ் டைம், மேனேஜர் அட்டன்ஸ் டு ரியல் ப்ராப்ளம்ஸ் அட் ஏ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம். அதாவது ஒரு மேனேஜருடைய டைமை சேவ் பண்ணுது, இட் சேவ்ஸ் த டைம், மேனேஜருடைய டைம். அதாவது என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் வேலையை ஒப்படைச்சிட்டு அவங்க வேலையை செய்யிட்டு விட்டுருவாங்க. சொன்ன வேலையை அவங்க செய்யும்போது ஏதாவது வேறுபாடு இருந்ததுன்னா மட்டும்தான் மேனேஜர் வந்து இன்டர்ஃபியர் ஆவாங்க, சும்மா பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்க மாட்டாங்க. அதுதான் எம்பிஇ அப்படிங்கறதுல சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட், குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிட்டேட்டிவ் யார்ஸ்டிக்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஃபார் ஜட்ஜிங் த கரண்ட் பொசிஷன். அப்ப நம்ம கொடுத்த வேலையை அவங்க எப்படி செய்யறாங்கன்றத குவாலிட்டேட்டிவாகவும் பார்ப்பாங்க, என்ன மாதிரியா என்ன குவாலிட்டியில அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதையும் பார்ப்பாங்க. குவான்டிடேட்டிவாகவும் பார்ப்பாங்க, எவ்வளவு வேலை கொடுத்தோம், ஒருத்தருக்கு 10 வேலை கொடுத்துருக்கோம், அவர் எத்தனை வேலையை நம்ம சொன்ன டயத்துக்குள்ள முடிச்சிருக்காரு. அப்ப குவான்டிடேட்டிவா மெஷர் பண்றது, அப்ப கொடுத்த வேலையை குவான்டிடேட்டிவாகவும் மெஷர் பண்ணணும், அதோடைய தரத்தை பத்தி குவாலிட்டேட்டிவாகவும் மெஷர் பண்ணணும். இது ரெண்டுத்துக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது எம்பிஇ அப்படி சொல்றாங்க. அதான் ரைட் எனி டூ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எம்பிஇ அப்படிங்கறது, அதோடைய அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ரைட், வாட் இஸ் நோன் அஸ் கேஆர்ஏ, இது ஒரு க்வெஸ்சன் அடிக்கடி கேட்கிற க்வெஸ்சன். வாட் இஸ் நோன் அஸ் கேஆர்ஏ, கேஆர்ஏ மீன்ஸ் கீ ரிசல்ட் ஏரியா. கீ ரிசல்ட் ஏரியா இது கேட்பாங்க உங்களுக்கு அடிக்கடி பரீட்சையில அரசு வினாத்தாள்களில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி கேஆர்ஏ அப்படிங்கிறது. கேஆர்ஏ மீன்ஸ் கீ ரிசல்ட் ஏரியாஸ், கீ ரிசல்ட் ஏரியா ஆர் ஃபிக்ஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ், அப்ஜெக்டிவ் பிரிமிசஸ். நீங்க அப்ஜெக்டிவ்ஸ் கூட எடுத்துக்கோங்க, நிர்வாகத்தோடைய நோக்கம் என்னவோ அதை ஒட்டி நிர்வாகத்தோடைய சிறப்புத்தன்மை என்ன, இந்த நிர்வாகம் எதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கு, நாம நம்மளுடைய நம்ம கம்பெனி வந்து எதுல ஸ்பெஷலா, கம்பெனி வந்து சிறந்த அதாவது ஹெச்ஆர்ல வந்து ரொம்ப சிறப்பா இருப்பாங்க, சில கம்பெனி வந்து ப்ரொடக்ஷன்ல ரொம்ப சிறப்பா இருப்பாங்க, சில கம்பெனி வந்து மார்க்கெட்டிங்ல ரொம்ப சிறப்பா இருப்பாங்க, சில கம்பெனி பேக்கிங்ல ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. அப்ப அந்த கம்பெனியுடைய சிறப்புத்தன்மை எது, அவங்களுடைய கீ ரிசல்ட் ஏரியா எது, நல்ல அந்த கம்பெனியில வந்து ஃபேமஸ் அப்படிங்கிறது தான் கேஆர்ஏ அப்படிங்கிறது. ரைட், கீ ரிசல்ட் ஏரியாஸ் ஆர் அரேஞ்ச்டு ஆன் ஏ ப்ரையாரிட்டி பேசிஸ். எப்படி செய்வாங்க அப்படின்னா அதில் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. எப்படி, கேஆர்ஏ இண்டிகேட்ஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். அதுதான் கேஆர்ஏன்றது, அந்த கீ ரிசல்ட் ஏரியான்றது தான் அந்த நிர்வாகத்தோடைய ஆர்கனைசேஷனுடைய ஸ்ட்ரென்த்தை வெளியே காட்டும். தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கேஆர்ஏ ஆர் ப்ராஃபிட்டபிலிட்டி கமா மார்க்கெட் ஸ்டாண்டிங் கமா இன்னோவேஷன் எக்ஸெட்ரா. பாருங்க, கேஆர்ஏக்கு எக்ஸாம்பிள் வந்து மூணு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், ப்ராஃபிட்டபிலிட்டி, லாபத்தன்மை, லாபம் எவ்வளவு கிடைக்குது, ஏன்னா அது முக்கியம் இல்லையா, ஒரு ஆர்கனைசேஷனுடைய பேசிக் அப்ஜெக்டிவே மேக்சிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி அவங்களுடைய சிறப்புத்தன்மையாக இருக்கலாம். மார்க்கெட் ஸ்டாண்டிங், மார்க்கெட்டில் எப்படி நிலைச்சி நிற்கிறாங்க, மார்க்கெட்டில் இவங்களுடைய பொசிஷன் என்ன, நம்பர் ஒன் பொசிஷன் இருக்காங்களா அல்லது நல்ல டாமினேட் பொசிஷன் இருக்காங்களா, மார்க்கெட்டில் என்ன ஸ்டாண்டில் இருக்காங்க அப்படிங்கிறது. அப்புறம் இன்னோவேஷன், இன்னோவேஷன்றது உங்களுக்கு தெரியும், என்ன புதுமைப்படுது, என்ன புதுமை படைக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னோவேஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. ரைட், நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹவு ஆர் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் ஃப்ரேம்டு. ஒரு ஆர்கனைசேஷனுடைய அப்ஜெக்டிவை எப்படி நிர்ணயிக்கிறாங்க, எப்படி ஃப்ரேம்
பண்றாங்க இனிஷியலி ஆர்கனைசேஷனல் அப்செக்டிவ்ஸ் ஆர் ஃப்ரேம்டு பை த டாப் லெவல் எம்ப்ளாயிஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆர்கனைசேஷன் கோலை யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க டாப் லெவலில் இருக்கிறவங்க மேனேஜிங் டைரக்டர்ஸ் பாஸ் சிஇஓ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா டாப் லெவலில் இருக்கிறவங்க தான் ஆர்கனைசேஷன் கோலை முடிவு பண்ணுவாங்க தென் இட் மூவ்ஸ் டவுன்வர்ட்ஸ் அதுக்கப்புறம் அது மேலிருந்து கீழ் நோக்கி வரும் ரைட் Next question, the production manager of your business establishes a quality control standards wherein 5 defects are permissible for every 100 units. What is the management principle highlighted here? Will you encourage the production manager? அப்படி ஒரு question, இது creative question. உங்களுக்கு விரிசாட் ஆன்சர்ல அந்த 30th question வந்து இந்த மாதிரி தான் ஜென்ரலாக கேட்பாங்க இந்த கொஸ்டினை கம்பல்சரியாகவும் இருக்கும் அதனால இந்த 8th கொஸ்டின் நான் கொடுத்துருக்கிறதுல இன்னைக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறதுல 8th கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி தான் ஜென்ரலாக உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் இருக்கும் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா திஸ் இஸ் மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் அதாவது இதை இது என்ன சொல்றாங்கன்னா மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷனையே அப்படி ஒரு கொஸ்டின் மாதிரி ஜென்ரலாக கிரியேட் பண்ணி கொடுத்து இது வந்து நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதாவது 100 யூனிட் ஒருத்தர் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு ஒரு ஒர்க்கர் அந்த 100 யூனிட்ல ஒரு 5% டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா ஓகே அது வந்து அக்செப்டபுள் ஏன்னா அதே சமயத்தில் அந்த 5%க்கு மேலே அது போச்சுன்னா அப்போ என்ன செய்வாங்க அந்த மேனேஜர்ஸ் வந்து வில் இன்டர்ஃபியர் அவங்க மேனேஜர்ஸ் வந்து அதில் இன்டர்ஃபியர் ஆகி அதில் கரெக்டிவ் மெஷர்ஸ் எதனால் பண்ணணும் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்ப்பாங்க அது வரைக்கும் அவங்க டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க ரைட் நெக்ஸ்ட் ஹூ பாப்புலரைஸ் எம்பிஓ இந்த எம்பிஓன்ற கான்செப்டை யார் பாப்புலரைஸ் பண்ணது யார் பண்ணாங்க ஜார்ஜ் ஓடியோன் இவங்க வந்து இது ஒன்னோட கொஸ்டின்னா உங்களுக்கு கேட்பாங்க யார் பாப்புலரைஸ் பண்ணாங்க அப்படின்னா ஜார்ஜ் ஓடியோன் அப்படிங்கிறவங்க ஒன்னோட கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்புறம் இதெல்லாம் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் உள்ளது வாட் டு யூ மீன் பை எம்பிஓ ஒரு ஜென்ரலான திரும்ப சொல்றாங்க வாட் டு யூ மீன் பை எம்பிஓ எம்பிஓ இஸ் அ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இன் விச் ஈச் மெம்பர் ஆஃப் த ஆர்கனைசேஷன் எஃபெக்டிவ்லி பார்ட்டிசிபேட்ஸ் அண்ட் இன்வால்வ்ஸ் ஹிம்செல்ஃப் பாத்தீங்களா ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அது டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி எக்ஸிக்யூட்டிவ் லெவல் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தரும் தங்களை அந்த வேலையில் நல்லா இன்வால்வ் பண்ணிக்கணும் எஃபெக்டிவாக இன்வால்வ் பண்ணிக்கணும் திஸ் சிஸ்டம் கிவ்ஸ் ஃபுல் ஸ்கோப் டு த இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த எம்பிஓன்ற சிஸ்டம் ஒவ்வொருத்தருக்கும் முழுமையான வந்து அதிகாரத்தை பொறுப்பையும் கொடுக்குது தி சிஸ்டம் கிவ்ஸ் ஃபுல் ஸ்கோப் டு த இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எம்பிஓ ஹார்மோனிசஸ் த கோல் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் வித் த ஆர்கனைசேஷன் கோல் என்ன செய்யுது ஹார்மோனினா உங்களுக்கு தெரியும் ஒரு சுமூகமான ஒரு நடவடிக்கை அப்ப ஒரு இண்டிவிஜுவல் கோலை இண்டிவிஜுவல் எய்மை ஒரு நிர்வாகத்தோட ஒரு ஆர்கனைசேஷனல் எய்மோட போய் லிங்க் பண்றதுக்கு நமக்கு இந்த எம்பிஓ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எம்பிஓன்றது ஒவ்வொரு மேனேஜர் கெடரில் இருக்கிறவங்களும் ஒவ்வொரு மேனேஜரும் தனக்கான வேலை என்ன நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத அவங்களே உணர்ந்து அந்த நிர்வாகத்துடைய ஆர்கனைசேஷனை கோலை ஒட்டி அவங்களுடைய வேலையை செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த ஒரு 5 வெரிசாட் ஆன்சர் கொஸ்டின் புக் பேக்கில் இருக்கு நான் ஒரு 5 கிரியேட்டிவ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் இந்த 10 கொஸ்டின் ஆன்சரும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதை நோட்டில் எழுதுங்க நோட்டில் எழுதி இந்த வீடியோவையும் திரும்ப திரும்ப பார்த்து நல்லா படிங்க நோட்டில் எழுதுறது ரொம்ப முக்கியம் அடுத்தது நாம ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்ப்போம்